எல்லாருக்கும் வணக்கம். மகாபாரதத்தோட கடந்து போயில பீஷ்மர் யுதிஷ்ணனுக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்கும்போது பற்றற்ற நிலையை பத்தி சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பற்றற்ற நிலையில இருக்கும்போது தான் ஒரு மனுஷன் வந்து இந்த உலகத்திலேயே மொத்தத்திலேயே சிறந்ததான ஒரு பொருள், அதாவது மொத்தத்திலேயே சிறந்ததான ஒரு நிலை பிரம்மம், அந்த பிரம்மத்தை அடைய முடியும், அந்த மோட்சத்தை அடைய முடியும், முக்தியை அடைய முடியும். அதுக்கு பற்றற்ற நிலை தான் முதல் படி அப்படின்னு அறிவுரை சொன்னான்னு பார்த்தோம். இவர் இப்படியே அறிவுரை சொல்லிட்டு அதுக்கடுத்து அது சம்மந்தப்பட்ட ஒரு உதாரணத்தையும் வந்து சொல்கிறார். அது என்ன உதாரணம் அப்படின்னா, பிரகலாதன் வந்து ஒரு தடவை ஒரு தவசியை வந்து சந்திக்கிறான். அந்த தவசியை வந்து ஒரு பிச்சைக்காரனாக காட்டுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே மனம் போன போக்கில் போய்கிட்டு இருக்கார். ஆனாலும் அவர் வந்து அவனுடைய ராஜ்யத்தில் எப்பவும் சந்தோஷமாகவே வந்து இருக்கார். இது எப்படி, இது என்ன சூட்சமோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரகலாதன் வந்து அந்த தவசிகிட்ட வந்து கேள்வி கேட்குறான். பிரகலாதன் ஒரு அரசனாக இருந்தவன், அசுரர்களோட அரசனாக இருந்தவன். அவன் அந்த தவசிகிட்ட கேள்வி கேட்குறான். அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா, தவசியே, எல்லா காலத்துலேயும் நான் உண்மை வந்து பார்க்குறேன், எல்லா நேரத்துலையும் பார்க்குறேன், எல்லா காலத்துலேயும் எல்லா நேரத்துலேயும் நாட்டில் என்ன மாற்றம் இருந்தாலும் நீர் ஆனந்தமாகவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீர். உங்கள்கிட்ட அதிகமான கஷ்டத்தையும் நான் பார்க்கல, அதிகமான சந்தோஷத்தையும் நான் பார்க்கல, ஒரு அமைதியான நிலையிலே உங்களுடைய மனநிலை இருந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கான சூட்சிமம் என்ன அப்படிங்கிறத பற்றி அவன் வந்து கேள்வி கேட்குறான். அப்போ வந்து தவசி சொல்கிறார், பிரகலாதா, நான் வந்து எதிரெதிர் நிலைகளை எப்பவுமே ஏற்றுக்கொள்கிறேன். உலகத்தில் எதிரெதிர் நிலைகளுக்குள்ளே நம்ம போக வேண்டிய கட்டாயம் வந்து வரும். அந்த எதிரெதிர் நிலையில் எதிரெதிர் அனுபவங்களை நம்ம பழக்கப்படும் போது அதை நம்ம மனம் வந்து ஏற்றுக்கிறணும். அப்படிப்பட்ட ஒரு நோன்பு, அப்படிப்பட்ட ஒரு தவத்தை வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட தவத்தை செய்யும்போது நம்மளுடைய மனம் வந்து எல்லாத்துலேயும் இருந்து விலகிடும். எதிரெதிர் நிலையை நம்ம ஏற்றுக்கிற பழகிட்டோம்னாலே நம்ம சமநிலைக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார். இதில் டீட்டெயிலாக அவர் சொல்கிறது என்னென்ன சொல்கிறார் அப்படின்னா, உலக பொருள்கள் எல்லாமே நிலையற்றது. அந்த உலக பொருள்கள் எதுலேயும் எந்த நிலையிலையும் நான் அதிகமான பற்றுதலோடு இருக்கிறது இல்லை. வழக்கமாக மனிதர்களுக்கு செல்வத்தின் மேலே அதிகமான விருப்பம் வந்து இருக்கும், இதே நேரம் ஏழ்மையின் மேலே வெறுப்பு இருக்கும். இப்போ செல்வத்தின் மேலான விருப்பங்கிறதும் ஏழ்மையின் மீதான வெறுப்புங்கிறது ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் வேறு வேறு டைமென்ஷன், வேறு வேறு மாடலில் வந்து இருக்குது. அதே மாதிரி சாப்பாட்டு பிரியர்களுக்கு அதிகமான சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லி தோணும், இதே நேரம் உடலை ஒல்லியாக வச்சுக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதிகமான சாப்பாடு சாப்பிடக்கூடாது, குறைவாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தோணும். இந்த மாதிரி எந்த ஒரு மன கருத்துக்களையும் வச்சுக்கிறாம எது எப்போ எப்படி கிடைக்குதோ அதை நான் அப்போதைக்கு அப்படி அப்படி அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அறிவுரை சொல்கிறார். அதாவது அந்தந்த டைமில் அனுபவிக்கிறேன், இருந்தாலும் அது கூட என்னை நான் ஒட்டிக்கிறது இல்லை. உலகப் பொருட்கள் நிலையற்றது. எனக்கு எப்பயாவது அதிகமான முயற்சி இல்லாமல் அதிகமான உணவு கிடைச்சதுனாலும் நான் இவ்வளவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், நான் அதிகமாக சாப்பிடுவேன் ஒரு சில நேரம், அதை தப்பு அப்படின்னு நான் நினைக்கவும் மாட்டேன். அதுக்கடுத்து தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் பட்டினி கிடைக்க வேண்டிய நிலைமை வந்தாலும் நான் பாட்டுக்கு பட்டினியாக கிடப்பேன். அவர் பாருங்கள், அவர் சொல்கிற உதாரணங்களில் அதிகமான சாப்பாடு கிடைச்சாலும் நான் ஏற்றுக்கிறதேன், அதிகமான பட்டினி கிடைச்சாலும் நான் ஏற்றுக்கிறத, ரெண்டையுமே வந்து அனுபவிக்கிறேன். அப்போ ரெண்டையும் அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த எக்ஸ்ட்ரீம் இது இந்த எக்ஸ்ட்ரீம் ரெண்டையும் அனுபவிச்சிட்டோம்னா நம்மளுடைய மனநிலை சமநிலைக்கு வந்துடும். ஒரு சில நேரம் எனக்கு பின்னாக்கு மட்டும்தான் கிடைக்குது, அதையும் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். சில சமயங்களில் ஒன்றை மாதிரி அரசர்கள் அவருடைய மாளிகைக்கு என்ன விருந்தினராக கூப்பிடுறாங்க, அங்கே பஞ்சமத்தையில் பட்டணையில் படுத்து தூங்குறேன், அதையும் நான் சாதாரணமாக ஏற்றுக்கிறேன். வெளியில் காட்டுக்குள்ளே இப்படி தெரியும் போது வெறுந்தரையில் கையை மட்டும் தலகாணியாக வச்சு தூங்குறேன், இதையும் வந்து நான் ஏற்றுக்கிறேன். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் அதிகமான பேராசையோட கடுமையான முயற்சி செய்கிறது கிடையாது. இன்னொரு பக்கம் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பொருள் முயற்சி செய்யாமல் எனக்கு ஈஸியாக கிடைச்சதுன்னா இதை ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வெறுத்து ஒதுக்குறதும் கிடையாது, அதை ஃபுல்லாக ஏற்றுக்கிறேன். இந்த மாதிரி எதிரெதிர் நிலைகளை, மனதோட எதிரெதிர் நிலைகளோட அனுபவத்தை சாதாரணமாக ஏற்றுக்கிறது ஆஜகர நோன்பு அப்படின்னு சொல்லி ஒரு நோன்பு இருக்குது. இந்த நோன்பை நான் பழக்கப்படுத்திக்கிட்டே வரேன் ரொம்ப காலமாக அப்படின்னு சொல்லி அந்த தவசி பிரகலாதனுக்கு வந்து அறிவுரை சொல்கிறான். இதை நீயும் வந்து செஞ்சு பார்க்கலாம், எதிரெதிர் நிலைகளுக்கு மனதை வந்து பழக்கப்படுத்தணும். அப்படி பழக்கப்படுத்திட்ட அப்படின்னா உன்னுடைய மனம் வந்து ஒரு குறிப்பிட்ட நிலையில் இல்லாமல் ரெண்டு நிலையிலையும் அனுபவப்பட்டு கடைசியில் அது ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய சமநிலைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி அவர் அறிவுரை சொல்கிறார். இதே மாதிரியான விஷயங்களை வேற ஒரு சில ஞானியரும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, மனதின் வழக்கத்தை மாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி ஓஷோ இதை பற்றி வந்து சொல்கிறார். இப்போ வந்து உங்களை குறிப்பிட்டு டீ குடிக்கிறதுல சர்க்கரை அதிகம் போட்டு தான் குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா இதுதான் வந்து உங்களுடைய மனதோட வழக்கமாக வந்து இருக்குது. எப்பவுமே அந்த மாதிரியான டேஸ்ட்டை தான் விரும்புது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கு எதிரான விஷயத்துக்கு மனதை வந்து பழக்கப்படுத்தணும். அதுக்கு எதிரான விஷயம் இயல்பில் நடக்க வாய்ப்பு இருக்குது, நடக்கும்போது மனம் வந்து ரொம்ப கஷ்டப்படும்.
அப்படி இல்லாமல் இயல்புங்க நடக்கிறதுக்கு முன்னால் நீங்களே மனசாக அந்த பகுதிக்குள்ளே வந்து பழக்கப்படுத்தலாம். அப்படி பழக்கப்படுத்துறது என்ன அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு நான் வந்து சர்க்கரையே போடாமல் டீ குடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பழக்கப்படுத்திக்கிட்டு சர்க்கரையே போடாமல் டீ குடித்து பழகணும். டீ குடித்து பழக்கினா அந்த டேஸ்ட்டுக்கு மனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கும். அப்போது சர்க்கரை அதிகமான இதை அது ஒரு பக்கம் ரசிச்சிருக்கு, இன்னொரு பக்கம் இன்னும் அதுக்கு ஆப்போசிட்டானது சர்க்கரையே இல்லாத ஒரு டீயை குடித்து பழக்குது. இதே மாதிரி நீங்கள் வந்து வண்டியில் போகிறதே வழக்கமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து பைக்கில் போக மாட்டேன், இல்லை பஸ்ஸில் போக மாட்டேன், பக்கத்தில் இருக்க இடங்களுக்கு பூரா நடந்தே போவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பழக்கப்படுத்தணும். இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட தியானம் மாதிரி, இப்போ டீ குடிக்கிற தியானத்தை ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு 15 நாளைக்கு வந்து செய்யலாம். இதே மாதிரி உப்பு கம்மியாக போட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்குது அப்படின்னா, உப்பு நான் அதிகம் போட்டு சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சபதம் எடுத்துக்கிட்டு அதையே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து செஞ்சு வரணும். இந்த மாதிரி தியானங்களை எல்லாத்தையுமே நம்மளுடைய உடல்நிலை நல்ல நிலையில் இருக்கும்போது தான் செய்ய முடியும். அதான் நான் வந்து ஏற்கனவே வந்து சொன்னது, எப்போவுமே ஆன்மீக பாதையில் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது சின்ன வயசுலேயே போகிறதுக்கு வந்து துணிஞ்சிடணும். சின்ன வயசுலேயே அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை பழக்கப்படுத்த ஆரம்பிச்சுக்கிறணும். அப்படிங்கும்போது அது நமக்கு ரொம்ப சௌரியமாக வந்து இருக்கும். இந்த மாதிரியான ஒரு நோன்பை தான் ஆஜகர நோன்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மனதோட வழக்கத்தை வந்து மாற்றணும். நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபோன் நம்பரை ஒரு 5-6 வருஷம் யூஸ் பண்ணிட்டு பழகிட்டு இருந்தோம்னாலே இந்த ஃபோன் நம்பரை நம்ம மாற்றுறதுக்கு மனசு வந்து ஒப்பாது. அது சும்மா டம்மியாக ஒரு நம்பர் டெம்பரரியாக வாங்கியிருப்போம், அந்த நம்பரை தூர கழட்டி போட்டு வேற ஒரு நம்பர் மாற்ற சொன்னால் மாற்றிக்கிறோம். ஆனால் 2 வருஷமாக பயன்படுத்தின நம்பரை நம்ம மாற்ற சொன்னால் மாற்ற மாட்டோம். பொதுவாக வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் சரி, வேலை செய்கிறவங்களும் சரி, இல்லை அந்த நம்பருக்கு அந்த நம்பரை 10 இடத்துல கொடுத்து வச்சுருக்கேன், அவங்களால என்னை காண்டாக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம ரீசனாக சொல்லுவோம். ஆனால் அது ரீசன் கிடையாது, அந்த நம்பரை நமக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அந்த நம்பரை நம்மளால் விட முடியலை. புதுசாக ஒரு நம்பர் வாங்கிட்டு நான் இந்த மாதிரி நம்பரை மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காண்டாக்டில் இருக்க எல்லாருக்கும் ஒரு 4-5 மெசேஜ் தொடர்ந்து 4 கேப்பில் போட்டு விட்டாலே எல்லாரும் நம்மளை தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதையும் மீறி தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஆட்கள் நம்ம சார்ந்து வேற யாரையாவது காண்டாக்ட் பண்ணி அது மூலமாக தெரிஞ்சுக்கிடுவாங்க. அப்போது நம்பரை நம்ம மாற்றிட்டோம்னா மற்றவர்களால் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றது உண்மையான ரீசன் இல்லை. நமக்கு அந்த நம்பர் கூட ஒரு பற்றுதல் உருவாகிருச்சு, அந்த ஃபோன் நம்பர் கூட அப்படின்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி நம்ம ஒரு பொருளை அதிகப்படியான காலத்துக்கு தொடர்ந்து பயன்படுத்தும் போது அது கூட அதிகப்படியான ஒரு பற்றுதல் வந்து உருவாகிடும். இந்த மாதிரியான பற்றுதல் வரக்கூடாது, அதுக்காக மனதை எதிரெதிர் வழக்கத்துக்கு பழக்கப்படுத்தலாம் அப்படின்றத இந்த தவசி வந்து சொல்கிறார். அது ஆஜகர நோன்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த விஷயத்தை தவசி பிரகலாதனுக்கு சொன்னதை பீஷ்மர் யுதிஷ்டனுக்கு சொல்லி அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கார். தொடர்ந்து வேறு என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத அடுத்த பதிலில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.